பேக் டு கர்ணா ஸ்போர்ட்ஸ் சேனல். ஸோ இந்த இடத்துல நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பப்ஜி மொபைல் வந்துருச்சு, ப்ளே ஸ்டோரில் இருக்குது, ஆப் ஸ்டோரில் இருக்குது, அப்புறம் டேப் டேப்பில் வந்து ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அது ஆகும்ட்டு நிறையா ஃபேக் நியூஸ் வந்து யூடியூப்பில் அப்புறம் சோசியல் மீடியாஸில் நிறையா பரவி கொண்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி அதுக்கான வேட்டு தான் இந்த வீடியோ. ஸோ என்னடா அப்படி பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஃபேக் நியூஸையும் வந்து ஒரே அடியாக முடிச்சு கட்டிவிட்டு, ஸோ இதுதான் கைஸ் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு டவுட்டு கைஸ், எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ விக்ரம் டீசர்னு சொல்லிட்டு ஒரு டீசர் வந்து ரிலீஸ் ஆகி நிறையா வியூஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மியூசிக் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டீசரை வந்து பப்ஜி மொபைலுக்காக எடிட் பண்ணேன். ஸோ செம்மையான ஒரு ட்ரெய்லராக வந்து எடிட் பண்ணேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடிட் பண்ணேன் கைஸ். ஸோ சாதாரணமாக எடிட் பண்ணல. ஸோ அந்த ஒரு ட்ரெய்லருக்கு வந்து காப்பிரைட்டு பிளாக்குடுன்னு சொல்லிட்டு நிறையா வந்து என்னோடய சேனலில் வந்து நடந்துட்டுருக்குது. ஸோ இப்போதைக்கு கூட இந்த 4 மணிக்கு வந்து நீங்கள் அந்த வீடியோ தான் பார்த்துருக்கணும், அந்த ட்ரெய்லர் தான். பட் காப்பிரைட் ப்ராப்ளம்னால தான் நான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன் கைஸ். ஸோ அந்த காப்பிரைட் ப்ராப்ளம், அந்த பிளாக்குடையெல்லாம் எப்படி நீக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாருக்காவது தெரிஞ்சா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது தெரிஞ்சிருந்ததுன்னா, ஸோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், அது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டு. ஸோ என்னோடய ஃபுல் ஹார்ட் ஒர்க்கும் அந்த வீடியோவில் நான் பண்ணியிருக்கேன், அதனால தான் வந்து நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது தெரிஞ்ச விஷயம், ஏதாவது இப்படி பண்ணுங்கள் ப்ரோ, அந்த காப்பிரைட்ஸ்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னிங்கன்னா எல்லா டிப்ஸையும் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்படி ஒரு வேளை வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த காப்பிரைட் வந்து ஃபேர் யூஸ் காப்பிரைட்டுக்கு வந்து நான் போட்டுட்ருக்கேன் யூடியூப்பில், அதுக்கு ரிவ்யூக்கு வந்து 30 நாள் கேட்டிருக்காங்க யூடியூப்பு. ஸோ 30 டேஸ்க்கு அப்புறம் அந்த வீடியோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை வராமல் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அந்த 30 நாள் நம்ம வெயிட் பண்ணி தான் கைஸ் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ இல்லை அப்படி 30 நாளுக்கு அப்புறமும் அந்த யூடியூப்பில் அந்த வீடியோ வரல அப்படின்னா, ஸோ நாம் வந்து வேறு எந்த வழியில் அதை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இன்ஸ்டாகிராமில் ரிலீஸ் பண்ணலாம், ட்விட்டரில் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் தனித்தனியால் ஒருத்தருக்கு எல்லாருக்குமே வந்து வீடியோ சென்ட் பண்ண முடியாது, பிகாஸ் அது 300 MB. ஸோ வந்து அந்த மாதிரி வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம் இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள் கைஸ், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த ஃபேக் நியூஸ் அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், எல்லா ஃபேக் நியூஸ்க்கும் மாஸ்டர் பீஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ தான் கைஸ். இந்த ஜெம் இ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வேளை ப்ளே ஸ்டோரில் பப்ஜி மொபைல் ரிவ்யூக்கு போட்டாங்க அப்படின்னா வந்து நாம் வந்து 3 to 4 days, அதாவது லேட்லாம் பண்ண மாட்டாங்க பப்ஜி மொபைல், 3 to 4 days வந்து ப்ளே ஸ்டோரில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒரு வேளை இப்போ ப்ளே ஸ்டோரோட அந்த ரிவ்யூ பண்ணிவிட்டு, இப்போ வந்து எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு படத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த படத்தை ஏ சர்டிஃபிகேட்டு, யூ சர்டிஃபிகேட்டு, யூ பை ஏ சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதாவது அந்த படத்தில் ஏதாவது காட்சிகள் நல்லா இல்லை, இல்லை டபுள் மீனிங் காட்சிகள் இருக்குது, இல்லை ஏதோ அரசியல் சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த காட்சியெலாம் நீக்க சொல்லுவாங்க. இல்லையா இல்லை பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான படங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஏ சர்டிஃபிகேட்டு யூ சர்டிஃபிகேட்னால் எல்லா ஃபேமிலியோடு பார்க்கலாம், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இத்தனை விஷயத்தையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் படத்தையே ரிலீஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் கேமும் கைஸ். ஸோ ப்ளே ஸ்டோரில் ஒரு ரிவ்யூ பண்ணணும், அப்போ தான் வந்து இது 16+ கேமா, இல்லை சின்ன பசங்கள்லேருந்தே இந்த கேமை விளையாடலாமான்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ பண்ணி பார்த்தா தான் அப்புறமா தான் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே வந்து ரிலீஸ் பண்ண முடியும். அப்படி ரிவ்யூ பண்ணியாச்சுன்னா அடுத்த நாள் கூட அவங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அப்படி ரிவ்யூ பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி தான் அந்த ஃபோட்டோவில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் மாதிரி ஒன்று இருந்துச்சு இல்லையா, அந்த டாக்குமெண்ட்டில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ பட் எப்படி சொல்கிறதுன்னா, அது வந்து ரிலீஸ் ஒரு வேளை அந்த ரிவ்யூ பண்ணியாச்சுன்னா 3 to 4 days பப்ஜி மொபைல் வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்டில் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு டாக்குமெண்ட்டை படித்து கூட பார்க்காம பல யூடியூப் சேனல் இருந்துட்டு பப்ஜி வந்தாச்சு கைஸ், இதுதான் எவிடென்ஸு, பப்ஜி மொபைல் எப்போ வேணாலும் வரலாம், பப்ஜி மொபைல் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, பப்ஜி மொபைல் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்ட மேனிக்கு அவங்க பாட்டிக்கு கவிதையாக எழுதுறானுங்க. ஸோ எல்லா ஃபேக் நியூஸுக்குமே அந்த ஒரு ஃபோட்டோ தான் காரணம் கைஸ். ஸோ இந்த மாதிரி மறுபடியும் அவனாவது பப்ஜி வந்துருச்சு ஆகும்ட்டு சொல்லிட்டு தம்னே எல்லாம் வச்சுட்டுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், உள்ளேயே போகாதீங்க. ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுல மிகப்பெரிய ஃபேக் நியூஸ் இப்போதைக்கு சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்குது, பப்ஜி மொபைல் இந்தியா சம்மந்தமாக ஒரு ஃபேக் நியூஸ்னு அது இதுதான் போயிட்டுருக்கு. ஸோ யாரும் அவ்வளோ சீக்கிரம் நம்பிடாதீங்க கைஸ். ஸோ ப்ளே ஸ்டோரில் இல்லைனா வந்து அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், பப்ஜி மொபைல் ஒருவேளை வந்திருந்தால் அங்கே தான் வரும் ஃபஸ்ட்டு. ஸோ எந்த அப்படியே இல்லைனாலும் பப்ஜி மொபைல் வந்து ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க, அல்லது டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களே தவிர, சும்மா இப்போ நம்ம ஒரு தளபதி படம்னே மாஸ்டர்னு வச்சுக்கோங்களேன், அந்த படம் கூட நியூ இயருக்கு ரிலீஸ் ஆக போகுது, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணாங்க, திடீர்னு தேட்டரில் ரிலீஸ் பண்ணால் படம் ஓடுமா கைஸ், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் எப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது கேம் மட்டும் அதே மாதிரி தான், ஒரு டேட் நான் கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, எப்போ வேணாலும் எந்த டைமில் வேணாலும் ரிலீஸ் பண்ணாலும் மாட்டாங்க கைஸ். ஸோ யாரையும் நம்ம
நம்பாதீங்க. ஸோ அவங்கெல்லாம் எதுக்காகனா வந்து பணத்துக்காக நல்லா வியூஸ்க்காக தான் வந்து பொய் சொல்லிட்டு திரியிறானுங்க. ஸோ எதுவும் நம்பாதீங்க, கண்டிப்பாக பப்ஜி மொபைல் வரும், அதுக்கப்புறமா பேசிக்கலாம் கைஸ். ஸோ இன்னொரு தொடர் முடிகிறது. ஸோ கடைசி அந்த விக்ரம் டீசர் அந்த அந்த வீடியோ மட்டும் ஏதாவது ஒன்று பண்ணுங்க கைஸ், பிகாஸ் அதை நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எடிட் பண்ணியிருக்கேன், அதுக்கு மட்டும் ஏதாவது சொல்லுங்கள். ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை கைஸ்.